கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான புனித வனத்து சின்னப்பரின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் நம்முடைய புனித வனத்து சின்னப்பர் திருத்தலத்திற்கு கூடி வந்துள்ளோம். காரணம், நமது திருத்தலத்தினுடைய பாதுகாவலரான புனித வனத்து சின்னப்பருடைய பெருவிழாவை கொண்டாட கொடியேற்றத்தோடு இன்று இந்த நவநாட்களை சிறப்பிக்க இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் நமது பாதுகாவலர் புனித வண்ணத்து சின்னப்பர் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல, இறைவன் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பல்வேறு விதமான சோதனைகளும் துன்பங்களும் மாந்தர் அனுபவித்த போதும் நமது பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர் வழியாக நமக்கு பராமரிப்பையும் பாதுகாப்பையும் இந்த கொடிய நோயிலிருந்து நாம் மீண்டு வர நமக்கு அனைத்து உதவிகளையும் செய்த இறைவனை நினைத்து நன்றி சொல்ல நாம் அனைவரும் இங்கே குழுமியிருக்கின்றோம். இந்த வேளையில் நமது குடும்பம், நமது ஊர், நமது பங்கு, நமது நாடு, உலக மாந்தர் அனைவரையும் ஆண்டவரின் பாதத்தில் ஒப்படைத்து நமது பாதுகாவலரின் வழியாக இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திட ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித வண்ணத்து சின்னப்பருடைய வாழ்விலிருந்து சில படிப்பினைகளை நாம் கற்று அவரை போன்று நாமும் இவ்வுலகிற்கு எடுத்துக்காட்டான மனிதர்களாக வாழ சிறப்பான ஒரு அழைப்பினை பெறுகின்றோம். இந்த உலகிலே மனிதர்கள் எதற்காக தங்களுக்குள் பல்வேறு விதமான சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொள்கின்றார்கள்? ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு போடுறவங்க, இந்த குடும்பத்திலேருந்து வழக்கு போடுறவங்க எந்த காரணத்திற்காக இந்த வழக்குகளை அதிகமாக அவர்கள் இந்த வழக்கினை நீதிமன்றத்திலே அவர்கள் போடுகின்றார்கள் என்று அந்த சர்வேல எடுத்தாங்க. அதில் வந்து இந்த குடும்பத்தில் ஒன்றாக பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி, ஒரே தாய் வயிற்றின் பிள்ளைகள் எதற்காக பெரும்பாலானவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்கின்றார்கள் என்றால் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆ, சொத்து, தங்களது உடைமை தங்களுக்குள் சரிசமமாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். சொத்தை ஏமாத்தி அபகரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, அதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும். இந்த சொத்தை என் அண்ணன் வந்து ஏமாத்தி எடுத்துகிட்டு போயிட்டான், இந்த சொத்தை எல்லாத்தையும் எங்களுக்கு பிரித்து கொடுக்கல, சரிசமமாக கொடுக்கல. இப்படி வழக்குகள் ஏராளம், குடும்பத்திலேருந்து போகிற வழக்கு. வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், அங்கேயும் இந்த பிரச்சனை வருது. அண்ணன் தம்பி, அண்ணன் நான் முதிர்ந்தவன், எனவே பெரும்பாலான சொத்து எனக்கு, நீ இளையவன், உனக்கு குறைவான சொத்து. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அங்கு வனத்து சின்னப்பர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இறைவனின் நோக்கம், திருவுளம், தன்னுடைய வாழ்க்கையில் என்ன, எது முக்கியமானது, எதற்காக நாம் இவ்வுலகிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை தேர்ந்து தெளிகின்றார். முல்லா வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாராம். யார் யாருக்கெல்லாம் முல்லா தெரியும் கைத்தூங்கும் பார்ப்போம். முல்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த முல்லா வந்து அழுதுகிட்டே இருந்தாராம். அப்போ எல்லாரும் போய் சமாதானப்படுத்துகிறாங்க, முல்லா அழாத, ஏன் அழுதுகிட்டே இருக்கிற,
அப்ப அந்த முல்லா சொன்னான் அழுதுகிட்டே, ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்துட்டார். சாவத்துக்கு முன்னாடி அவர் சொத்தெல்லாம் எனக்கு தான் எழுதி வச்சுட்டு செத்தார் அப்படின்ட்டு திரும்ப அழுதானா. அப்ப சொன்னாங்க, ஏன் அழுற, தாத்தா சொத்து எல்லாத்தையும் உனக்கு எழுதி வச்சிட்டாரு, அப்புறம் ஏன் கவலைப்படுற, சந்தோஷமா இருக்கிறத விட்டு எதுக்கிட்ட அழுதுகினே இருக்கிற அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னானோ, போன வாரம் எங்கள் பெரியப்பா செத்துட்டார். எங்கள் பெரியப்பா என்ன பண்ணார், அவர் சொத்தை எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சு செத்துட்டார் அப்படின்ட்டு தொடர்ந்து அழுதான். எல்லாம் சொன்னாங்க, தாத்தாவும் சொத்தை எழுதி வச்சிட்டார், பெரியப்பாவும் சொத்தை எழுதி வச்சிட்டார், அப்புறம் எதுக்குடா நீ வந்து அழுகிற, சந்தோஷமாக இருக்கு, ரெண்டு பேர் சொத்தும் உங்கள்கிட்ட இருக்குது, சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, ஏன்டா அழுகிற அப்படின்ட்டு. அப்போ முல்லா அழுதுகிட்டே சொன்னானா, இதுக்கப்புறம் யாரும் சொத்தை எழுதி வச்சுட்டு சாகிறதுக்கு இல்லை, அதை நினச்சி தான் அழுதுனுக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. பிரியமானவர்களே, இன்றைய மனிதர்கள் தங்களது வாழ்வில் போதும் என்ற மனநிலை இல்லை, எல்லை கடந்த ஆசை, அதே போன்று தங்களுக்கென இறைவன் கொடுத்த அனைத்து வரங்களையும் நினைத்து பார்ப்பதில்லை. நமது புனிதர் நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். இருப்பதை கொண்டு மன நிறைவடைய, இருப்பதை கொண்டு நாம் மகிழ்ச்சி காண, இந்த உலக செல்வங்களையும் உடைமைகளையும் நாம் சேமித்து வைப்பதில் நாம் கவனமாக இருப்பதை விட விண்ணக செல்வத்தையும் விண்ணகத்துக்குரிய அனைத்து விதமான செல்வங்களையும் இம்மண்ணகத்தில் சேமித்து வைத்திட சிறப்பாக நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. நம்ம விவிலியத்தில் வந்து பார்க்குறோம், விவிலியத்தில் வந்து இசபெல் அங்கு சூழ்ச்சி செய்து நாபோத்தின் அந்த ஏழையினுடைய சொத்தை அபகரித்து கொள்ள அங்கு முயற்சிக்கின்றார். அந்த இரத்தப்பழி விழுகின்றது, அழிவை பெற்றுக்கொள்கின்றார். ஆபிரகாமை பார்க்குறோம், ஆபிரகாம் தனது சகோதரனோடு சொத்தை வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் வந்து இதுவரைக்கும் எனக்கு, அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கோன்னு சொல்ல, ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, நீ தெற்கே சென்றால் நான் வடக்கே செல்வேன், நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் எடுத்துக்கிறேன், உனக்கு எங்கே வேணுமோ எடுத்துக்கோ, மிச்சத்தை நான் எடுத்துக்கிறேன் என்று ஆண்டவர் மீது நம்பிக்கையின் தந்தையாக இருந்த ஆபிரகாம் எந்த விதத்திலும் தனது சகோதரனோடு பிணக்கம் கொள்ளவில்லை, மாறாக விட்டு கொடுக்கின்றார். ஆண்டவருக்கு உகந்ததாக எது நடைபெற வேண்டுமோ அவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் காண முயற்சிக்கின்றார். காயின் ஆபேலினுடைய கதை நமக்கு தெரியும், தனது சகோதரன் மீது சினம் கொள்கின்றார். அங்கு இதன் காரணமாக முதல் குலை விவிலியத்தில் நடைபெறுகின்றது. அந்த முதல் குலையின் காரணமாக யார் கொலை செய்தானோ அவனும் அழிவை தேடிக்கொள்கின்றான். எனவே இறைவன் நமக்கு ஏராளமான வரங்களையும் கொடைகளையும் கொடுத்திருக்கின்றார். இந்த வரங்களையும் கொடைகளையும் கொண்டு நாம் சண்டைப்படுவதற்காக அல்ல, ஒருவரை ஒருவர் மாய்த்து குறைபட்டு கொள்வதற்காக அல்ல, மாறாக ஒற்றுமையுடனும் அன்புடனும் நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று இறைவன் ஆசிக்கின்றார். இதுதான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம்ம வந்து வாசிக்கேற்றோம், தொடக்க கிறிஸ்தவர்கள் தங்களிடம் இருந்த உடைமைகள் அனைத்தையும் திருத்துதர்களின் பாதங்களில் வைத்தார்கள், அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் கொண்டவர்களாக ஆண்டவரிடம் ஜபத்தில் ஈடுபட்டு ஒன்றாக இணைந்து பகிர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்தார்கள். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் பகிர்ந்து வாழ, பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி காண, நம்மிடம் இருப்பதை பிறரினுடைய நலனுக்காக என்பதை உணர்ந்து வாழ சிறப்பாக நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித வனத்தந்தோணியார், இந்த உலக வாழ்வு நமக்கு தேவையில்லை, இறைவனோடு தான் நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும், இறைவன் தான் எல்லாம் என்று சொல்லி அவர் இந்த காட்டிற்கு செல்கின்றார். இவ்வாறு செல்லுகின்ற போது அவர் இறைவனை நோக்கி ஜெபிக்கின்றார், உம்மது திருவுளத்தின்படி வாழ்வதே எனது விருப்பம், உம்மக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வாழ்வை வாழ்வதே எனது வாழ்வு என்று சொல்கின்றார். கடவுளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வை வாழ்வதுதான்
தனது வாழ்வு என்று வனத்து சின்னப்பர் தீர்மானிக்கின்றார். எனவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்வு அப்படின்னு சொல்லும்போது எத்தகைய ஒரு வாழ்வு கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை தன்னுடைய எளிமையான வாழ்வின் மூலம் அந்த காட்டிலே ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து ஆண்டவரின் பராமரிப்பையும் அவருடைய அவரிவிதமான அருளையும் ஆசிரியம் பெற்ற ஒரு புனிதராக இருப்பதை பார்க்கிறோம். எப்போ நம்ம வந்து நம்முடைய விருப்பத்திற்கும் நம்முடைய சுயநலத்திற்காகவும் நாம் வாழ்வதை விடுத்து ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வு, ஆண்டவருக்கு இந்த செயலை செய்தால் மகிழ்ச்சிப்படுத்துமா, இறைவனுக்கு இந்த செயல் என்னுடைய வாழ்வு மகிழ்ச்சி ஏற்படுத்துமா என்று வாழ்கின்ற போது அங்கு நாம் ஆண்டவரின் பராமரிப்பையும் ஆண்டவருடைய எல்லையில்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நமது புனித வனத்து சின்னப்பர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதை பார்க்கிறோம். எளிமையாக வாழ்றாரு, தனக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உண்பதற்கு உணவு எதுவும் இல்லை, உடை எதுவும் இல்லை, ஆனால் அங்கு இருந்த அந்த ஈச்ச மரத்திலிருந்து அந்த இலைகளையும் தழைகளையும் கொண்டு தனக்கு உடையை அவர் அணிந்து கொள்கின்றார். ஆண்டவர் அவரிவிதமாக அவருக்கு உணவை கொடுக்கின்றார், நீரூற்றை பொங்கிழச் செய்கின்றார். அங்கு ஜபத்திலும் தபத்திலும் ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்காக தனது வாழ்வை வலிமையாக அங்கு ஜெபம் செய்து மக்களுடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரம் செய்யும் ஒரு வாழ்வாகி இருந்தார். எனவே இவர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த ஒரு புனிதராக பார்க்கின்றோம். இவரது ஜபம், இவரது தபம் மக்கள் அனைவருக்கும் நன்மையை கொடுத்தது, மக்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், பலருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பலருடைய நல்வாழ்வுக்காக தன்னுடைய ஜபத்தின் வாயிலாக தபம் நிறைந்த வாழ்வின் வாயிலாக ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ்ந்தார். நம்ம பல சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட போய் உதவி செஞ்சாதான் அது வந்து உதவி என்று நினைக்கின்றோம். மாறாக நமது பாதுகாவலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு நமது சகோதர சகோதரிகள் அவர்கள் படுகின்ற துன்பத்தை நினைத்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளையும் நினைத்து நாம் ஜெபிக்கின்ற போது அவர்களுக்காக உருக்கமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற போது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம் புனிதர் இருக்கின்றார். நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம், நம்ம ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நமக்காகத்தான் கேட்போம், நமக்கு தான் வேண்டும் என்று சொல்லுவோம், இது நடக்க வேண்டும் என்று சொல்லுவோம், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம், நான் வீட்டு போய் சேர்றதுக்குள்ளே எனக்கு இது நடந்தாகணும்னு சொல்லுவோம், இதெல்லாம் முடிச்சாகணும் இந்த வருஷத்துலன்னு சொல்லுவோம். மாறாக நமது பாதுகாவலரான இந்த வனத்து சின்னப்பரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், தனக்காக அவர் ஜெபித்து கொள்ளவில்லை, உலக மாந்தர் அனைவருக்காகவும் மக்கள் பாவ வழியை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அனைவரும் ஆண்டவரின் ஆசிரோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். இத்தகைய ஒரு ஜபம்தான் நமது ஜபமாக இருக்க வேண்டும். இத்தகைய ஒரு ஜபத்தை நாம் செய்கின்ற பொழுதுதான் நமக்கும் இறைவன் நிறை ஆசிரை கொடுப்பார். நாம் ஜபத்தின் வாயிலாக நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு பலருக்கும் உதவி செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இவர் இருக்கின்றார். அதே போன்று இவரது வாழ்க்கையில் இறுதி நாட்களில் பார்க்கிறோம், அதே புனித வனத்து அந்தோணியார் இவரை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பு மகிழ்ச்சியின் சந்திப்பாக இருக்கின்றது, ஆண்டவரினுடைய அருளையும் ஆசிரையும் கொடுக்கும் ஒரு சந்திப்பாக இருக்கின்றது. இந்த சந்திப்பு தூய ஆவியினுடைய வல்லமையையும் கொடையையும் அங்கு நிரம்ப வழிய செய்த ஒரு சந்திப்பாக இருக்கின்றது. உலக மாந்தர் அனைவரும் புனித வனத்து சின்னப்பர் யார் என்பதை அறிந்து கொள்ள உதவிய ஒரு சந்திப்பாக இருக்கின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிறரை சந்திக்கின்றோம். பிறரை நம்முடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு முறையும் பிறரை நாம் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக அவர்களை அணுகி செல்லுகின்றோம். நாம் சந்திக்கின்ற பிற மனிதர்களிடத்தில் எத்தகைய உறவை பரிமாறிக்கொள்கின்றோம். ஒரு சில சமயம் ஒரு சிலர் வீட்டுக்கு வராங்கனாக்கா, ஐயோயோ இவன் ஏன் இன்றைக்கி வந்தான், எப்படா போவான், இவன் என்னென்னலாம் பேச போகிறானோ, எப்படியெல்லாம் பிரச்சனை நடக்க போதோ, ஐயா வராம்பாரு கண்டிப்பாக இன்றைக்கி இந்த இடத்துல பெரிய பிரச்சனை நடக்க போகுது, கலாபனம் நடக்க போகுது, தயவுசெய்து எல்லாம் ஓடி போயிடலாம். இப்படியெல்லாம் நமது பிரசன்னம், நமது சந்திப்பு பிறருக்கு பிளவையும் அடிமையும் ஏற்படுத்தும் ஒரு சந்திப்பாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த வனத்து சின்னப்பரும் வனத்து அந்தோணியாரும் சந்தித்து ஞானத்தை பற்றியும் இறைவனினுடைய எல்லையில்லா கொடைகளை பற்றியும் அவர்கள் பேசி தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்தார்கள். இதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறாங்க, அங்கு தூய ஆவியின் ஏவுதலால் குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று நம்ம வந்து வாசிக்கின்றோம். நம்முடைய பிறரோடு கொண்டிருக்கின்ற உறவில் நாம் சந்திக்கின்ற போது, பிறரை அணுகுகின்ற போது நல்லவற்றை சொல்லுவோம், நல்ல சில வார்த்தைகளை பிறரை பற்றி எடுத்து சொல்லுவோம், பிறரை பாராட்டுவோம், பிறருக்கு மனம் மகிழக்கூடிய செயல்களை அவர்கள் செய்ததை எடுத்து சொல்லுவோம், மனம் மகிழும் செய்தியினை பிறருக்கு நம் நாவால் எடுத்து அறிக்கையிடுவோம். இத்தகைய ஒரு சந்திப்பு இருக்கின்ற பொழுது அங்கு ஆவியானவரின் பிரசன்னம் இருக்கின்றது, ஆவியானவரின் கொடைகளை நாம் நிரம்ப பெற்றுக் கொள்கின்றோம், ஆவியானவருக்குரிய வாழ்வை கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ்கின்றோம். நமது சந்திப்பு பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், நமது சந்திப்பு பிறருக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், நமது சந்திப்பும் பிறருக்கு ஆண்டவரை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் நம்ம வாசிக்கின்றோம், நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி நமது கிறிஸ்துவ வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்று நாம் திரளாக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் யாருக்கும் அழைப்பு விடுக்காத போதும் இன்று கொடியேற்றம் நமது பாதுகாவலுடைய இந்த திருநாளை தொடங்க இருக்கின்றோம் என்று சொல்லி ஏராளமானவர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்றால், இந்த நமது பாதுகாவலருடைய எடுத்துக்காட்டான வாழ்வு, தியாகம் நிறைந்த வாழ்வு, உப்பாக ஒளியாக அவர் தன்னுடைய வாழ்விலிருந்து இறை மதிப்பீடுகளை அவர் கடைபிடித்ததினால் இன்று நாம் இந்த புனிதரை போன்று நாமும் வாழ்ந்திட வேண்டும், பிறருக்கு விளக்காக இருக்க வேண்டும், பிறருக்கு உப்பாக நான் சுவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சிறப்பான ஒரு அழைப்பை கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த நல்ல நாளில் நமது பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பனுடைய வாழ்வை நம் கண்முன் கொண்டிருப்போம். தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர், இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டவர், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர், இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டதன் காரணமாகத்தான் தனக்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணீரும், அதே போன்று பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் காட்டில் அவர் போனவுடனே பல பிரச்சனைகள் விலங்குகளோடும் அந்த சூழ்நிலையோடும் அவர் பல்வேறு விதமான போராட்டங்களை மேற்கொண்டிருந்த போதும் அந்த ஜபம் நிறைந்த வாழ்வின் மூலம் இந்த விலங்குகளும் அவர்களுக்கு நண்பராகின, இந்த செடி கொடிகளும் அவரோடு உறவு கொள்ளும் நிலை ஏற்பட்டது. அதே போன்று அபரிமிதமாக இறைவன் அவருக்கு உணவை கொடுத்தார். இந்த உணவு இத்தனை ஆண்டுகளாக கடவுளால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இறைவனுக்கு என்றும் நன்றி உள்ளவராக இருந்தார். எனவே இந்த நாளில் நாமும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நன்றி சொல்லுவோம். பல விதங்களில் நாம் எண்ணி பார்க்காத விதத்தில் ஏராளமான அருளையும் ஆசிரையும் இறைவன் கொடுத்திருக்கின்றார், அவற்றுக்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இறைவன் நம்மை பராமரித்து வழிநடத்திட அவரின் மீது நம்பிக்கை கொண்டு அவரின் பராமரிப்பில் வழிநடப்பவர்களாக இருப்போம், நேரிய பாதையில் பயணிப்போம், பிறருக்காக ஜபம் செய்வோம், பிறருடைய நல்வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணிக்க முன் வருவோம், நம்முடைய சந்திப்பு பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக நல்லவற்றை சொல்லுவோம்,
நல்லவற்றை பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுவோம். இதன் வழியாக ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள இத்திருப்பலின் மன்றாடுவோம். ஆமீன்.